அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் தேர்விற்கு நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்து மிக முக்கியமான ஒரு டாபிக், பயோஜெட் எரிபொருள்னா என்ன. இந்த பயோஜெட் எரிபொருள் என்பது எதிலிருந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்றத ஒரு 6 மார்க் லெவலில் கேட்டாங்கன்னா அதுக்கான கீ பாயிண்ட்ஸை பார்க்கலாம். பயோஜெட் எரிபொருள் என்பது மறுசுழற்சி செய்யப்பட்ட சமையல் எண்ணெய் தான். இந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட சமையல் எண்ணெயை டெக்னாலஜியை பயன்படுத்தி வந்து எரிபொருளாக மாற்றும் ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்தியாவில் 2070க்குள் கரியமில வாயுவான CO2-வை வந்து வெளியேற்றாத நிலையை வந்து எட்ட இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. 2070 வந்து பார்த்திங்கன்னா கரியமில வாயு CO2-வை வெளியேற்றாமல் இருக்கணும் அப்படின்ட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதை நோக்கி ஒரு பயணம்தான் பயோ எரிபொருள், அடுத்து தேசிய ஹைட்ரஜன் திட்டம், அடுத்து உயிரி எரிபொருள். இத்தகைய திட்டங்களை கொண்டு வந்து CO2-வை வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து 2070க்குள்ளே வெளியேற்றாமல் தடுப்பதற்கான மிக முக்கியமாக இருக்குது. ஏன்னா பருவநிலை மாற்றம் தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அது இல்லாமல் அதனால் பூமியின் வெப்பநிலை உயர்வதால் நம்முடைய சுற்றுச்சூழலும் பாதிக்கும், அது மனித குலத்திற்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்றதுனால, ஸோ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு துறையிலும் வந்து குறிப்பாக எரிபொருள் துறையை வந்து இயற்கை முறையிலையும் அடுத்து மாசு இல்லாத எரிபொருளை உற்பத்தி செய்வதில் முக்கிய கவனத்தை செலுத்தி வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியை தான் பயோஜெட் எரிபொருள். பயோஜெட் எரிபொருள் ஆராய்ச்சி. இந்த பயோஜெட் எரிபொருள் ஆராய்ச்சியை பொறுத்தவரையும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் IIT டேராடோடனோடு வந்து ஒப்பந்தம் போட்டு மேற்கொண்டு வராங்க இந்த பயோஜெட் எரிபொருள் ஆராய்ச்சி செய்வதற்காக. எந்த நிறுவனம்? ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தோடு IIT டேராடூன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இதனுடைய அடிப்படையில் ஒரு பகுதியாக வந்து முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படை விமானத்தில் பயோஜெட் எரிபொருள் மூலமாக 65 மணி நேரம் பறந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. பயோஜெட் வந்து எரிபொருள், அதாவது மறுசுழற்சி செய்யப்பட்ட சமையல் எண்ணெயை பயன்படுத்தி இந்திய விமானப்படை விமானத்தில் வந்து 65 மணி நேரம் பறந்து சாதனை வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டமாக 200 மணி நேரம் வந்து பறப்பதற்கான சோதனை வந்து நடைபெற உள்ளது. எதன் மூலமாக? இந்த பயோஜெட் எரிபொருள் மூலமாக. முதல் கட்டமாக 65 மணி நேரம் பறந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. அடுத்த இலக்காக 200 மணி நேரம் வந்து பறப்பதற்கான சோதனை நடைபெற உள்ளது. இந்தியாவில் ஹைட்ரஜன் மிஷன் திட்டத்துக்கான 100 கோடி ஒதுக்கீடு செய்து பணிகள் தொடங்கியிருக்காங்க. முதல் கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மிஷன் திட்டத்துக்காக 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் விரைவில் 800 கோடி மதிப்பீட்டில் தேசிய ஹைட்ரஜன் திட்டம் தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னதுன்னு பார்த்திங்கன்னா CSIR-உடைய இயக்குநரான கலைச்செல்வி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் 5 முக்கியமான அம்சங்கள் தேவை என்பதை CSIR இயக்குனர் கலைச்செல்வி அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு தேவையான 5 முக்கிய அம்சங்கள் என்னென்னா, உணவு பாதுகாப்பு, குடிநீர் பாதுகாப்பு, ஆற்றல் பாதுகாப்பு, சுகாதார பாதுகாப்பு, மூலோபாய பாதுகாப்பு. என்னென்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே இந்த 5 வகையான முக்கிய அம்சங்கள் தேவை. உணவு, குடிநீர், ஆற்றல் பாதுகாப்பு, சுகாதார பாதுகாப்பு, மூலோபாய பாதுகாப்பு. இந்த 5 அம்சங்களிலும் வந்து இந்தியா வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் CSIR இயக்குனர் வந்து கலைச்செல்வி அவர்கள். ஸோ அப்போ பயோஜெட் எரிபொருள்னா என்ன, இதை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க மிக முக்கியமாக அப்படின்றத தெரிஞ்சிருப்பங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் தேர்விற்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான மிக முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது. அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.